நம்ம பார்க்க போறது பன்னீர் டிக்கா. இதுக்கு ரொம்ப ஈஸியா செய்ய கூடியதா, இதுக்கு என்னென்ன வேணும்னு பாப்போம். ஒரு ஸ்பூன் chili powder, தனியா powder, ஜீரா powder, அதுக்கப்புறம் டர்மரிக் பவுடர், கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு. இதில் வந்து மிக்ஸ்டு ஹப்ஸ் சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாம் எடுத்திருக்கேன். இது ஆப்ஷனல் தான். அது அதே மாதிரி பைண்டிங் ஏஜென்ட்டுக்காக கடலை மாவு எடுத்திருக்கேன். இதுவும் கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். இது போக நீங்கள் என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா, இதெல்லாம் உங்களுக்கு மசாலாஸில் தேவையானது. இது போக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கோங்க, 1.5 டீஸ்பூன் போல் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நல்லா வடிகட்டி வச்சுருக்கிற தயிர், கெட்டி தயிர் எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் நல்லா வடிகட்டி வச்சுருக்கேன். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா கெட்டியான தயிராக எடுத்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிப்போம். மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 லெமன் ஜூஸ் போட்டுக்கோங்க. லெமன் போட்டால் தான் அந்த புளிப்புக்கும் அந்த டிக்காக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ லெமன் கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி இப்போ இதெல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுங்க. பாருங்க, நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு உங்களோட பன்னீர் கியூப்ஸ் எல்லாம் எடுத்து போட்டுடலாம். உங்களுக்கு வேணுங்கிற சைஸ்ல நீங்க கட் பண்ணிக்கலாம். உங்க எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி சின்னதாகவும் கட் பண்ணிக்கங்க, பெருசா கட் பண்ணிக்கலாம். இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். டிக்காங்கிறதுனால இது கூட குக் பண்றதுக்காக கொஞ்சம் கேப்சிகம்ஸ், அதே மாதிரி ஆனியன்ஸும் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கங்க, பெருசு பெருசாக கட் பண்ணிக்கங்க. இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ் போல் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி நார்மல் ஃப்ரீஸில் ஒரு 30 மினிட்ஸ் வச்சு எடுத்துப்போம். இதுக்கு ஒரு ஸ்பூன் போல் நீங்கள் ஆயில் அல்லது பட்டர் எது வேணாலும் போட்டுக்கலாம், உங்கள் ஆப்ஷன் தான். நான் ஆயில் போட்டுக்கிறேன். பட்டர் போட்டிங்கனாலும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ இதை ஃப்ரிட்ஜில் வச்சு 30 மினிட்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து நீங்கள் டைரெக்டாக பீஸ் பீஸாக வச்சும் குக் பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி டூத் ஸ்டிக்ஸ் இருந்தால் இதையும் யூஸ் பண்ணலாம். எங்கிட்ட ஸ்கியூவர்ஸ் இல்லை, அதனால நான் இதை யூஸ் பண்ணுறேன். நம்ம விருப்பம்தான், எப்படியும் சாப்பிடத்தானே போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பன்னீர் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இது பண்ணிவிட்டு அடுத்தது நம்மளோட கேப்சிகம் வச்சுப்போம். கேப்சிகம் வச்சுட்டு அடுத்ததான் ஒரு ஆனியன் வச்சுப்போம். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்து லைட்டாக இந்த மாதிரி ஆயில் விட்டுக்கோங்க. விட்டுட்டு நம்ம இந்த மாதிரி பின் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது எல்லா இதை இந்த மாதிரி பின் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது எல்லாத்தையுமே இப்படி ப்ளேஸ் பண்ணிடலாம். பாருங்கள், எல்லாத்தையும் இந்த மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த மசாலா ஸ்ப்ரெட் ஆகாது. அதுக்கப்புறமா இந்த மாதிரி எல்லாத்தையுமே திருப்பிக்கலாம். இந்த ஸ்டிக் இருக்கிறதுனால நீங்கள் கையிலேயே அப்படி திருப்பிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி திருப்பி போட்டு போட்டு 4 சைடுமே நம்ம குக் பண்ணிக்கலாம். பன்னீரோட குக்கிங் டைம் ரொம்ப கம்மி தான், எல்லா சைடுமே இருக்கிற மாதிரி இப்படி திருப்பி திருப்பி போட்டுக்கோங்க. பண்ணு 4 சைடுமே நம்ம குக் பண்ணியிருக்கிறோமான்னு பார்த்துக்கங்க. இப்படி 4 சைடுமே இந்த மாதிரி குக் ஆகிருக்கணும். திருப்பி போட்டு குக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த மசாலாலாம் பிடிச்சி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாமே 4 சைட்ஸும் குக் ஆகிருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி 4 சைட்ஸுமே குக் ஆகிருக்கணும். அவ்வளோதான் நம்மளோட டிக்கா. ரொம்ப சீக்கிரம் ரெடி ஆகிடும் பன்னீர் டிக்கா. நான் எல்லா பக்கமுமே குக் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணி பிளேட்டிங் பண்ணிடலாம். பாருங்கள், நான் பிளேட்டிங் பண்ணிட்டேன். நம்மளோட பன்னீர் டிக்கா ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.